வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும். மொபைலை சார்ஜ் போட்டு சுவிட்ச் போடாமல் போகிறது, நல்லா எழுதின எக்ஸாமில் அரியர் விழுந்து ரீவால்யூஷனில் பாஸ் ஆகிறது, சில பேர் ரீவால்யூஷனே ஃபெயில் ஆவாங்க, நம்ம பாட்டுக்கு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நாய் கொடுக்க வரும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கஷ்டங்களை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இது எல்லாத்தோடும் ஹைலி பீக்கில் இருக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஐ லவ் யூ அசோக் ஆஸ் மை ஃப்ரெண்ட். ஒன்ஸ் அந்த வார்த்தை வாயிலேருந்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. தலையில் நீ தண்ணி குடித்தாலும் வேலைக்காகாது. டாடா, பாய் பாய். அதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு நீ கேட்டினா அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு HFT. வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு ஒரு ப்ரோடிப் சொல்கிறேன், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சரி, தேவையில்லாத கதையெல்லாம் பேச வேணாம், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, மறக்கக்கூடாது. சரி, ஓகே. அதாவது இப்போ உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, இல்லை ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படி சொல்ல, அதாவது ஒரு பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறேன். ஜோக் ஜோக் இல்லை இல்லையா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க கூட நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம், அவங்க கூட போய் ஃபஸ்ட் டைம் பேசுவோம். இல்லை ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா எப்படியாச்சும் இதை நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், நம்ம அவளை லவ் பண்ணுறதை எப்படியாவது அவகிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த ஃப்ரெண்ட் ஜோனில் போட்டு நான் முதல்ல சொன்னேன், ஐ லவ் யூ அசோக் ஆஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு அந்த பொண்ணோ இல்லை அந்த பையனோ சொல்லிட்டாங்க அப்படின்னா, அப்படி நடக்கக்கூடாதுன்னு நீ நினச்சினா இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நீ ஃபாலோ பண்ணணும். இல்லைனா த ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு சே ஆர் யூ நீட் டு கன்வே தட் யூ ஆர் நாட் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட். எவனாவது ஒரு கேனப்ப ஐடியா கொடுப்பான், நீ ஃபஸ்ட்டு பேசு, ஃப்ரெண்டாகு, பெஸ்ட் ஃப்ரெண்டாகு, அதுக்கப்புறம் நீ ப்ரப்போஸ் பண்ணு, ஒர்க் அவுட் ஆகும். ஒன்ஸ் அந்த ஃப்ரெண்டுன்ற ஆணியை நீ மண்டையில் அடிச்சிட்டினா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் அதை பிடுங்க முடியாது. ரெண்டு லவராக மாறது ரொம்ப 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 ரேர் கேஸ், அது எல்லாருக்கும் நடக்காது. நான் ஏன் இதை ஃபர்ஸ்ட் சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு இல்லை ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கக்கிட்ட நம்ம என்ன இன்டென்ஷனில் அவங்க கூட பழகிறோம் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும். நான் ஃப்ரெண்டாக பேசுகிறேன் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே நம்ம ஃப்ரெண்டாக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, கடைசி வரைக்கும் அவங்களோட மைண்ட் செட்டில் நம்ம ஒரு ஃப்ரெண்டாக தான் இருப்போம். ஃப்ரெண்ட் மீன்ஸ் எல்லோரும் எப்படி எல்லாரும் கூட எப்படி பேசுகிறாளோ அதே மாதிரி தான் அவங்க கூடயும் பேசுவாள் தவிர, தேர் இஸ் நத்திங் ஸ்பெஷல். நம்ம 10/11 தான் இருப்போம். புரிஞ்சதா? இதை நீ எப்படி டெலிவர் பண்ணாலும் பரவாயில்ல, நீ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்ககிட்ட பேச போகிற அப்படின்னா, வி கேன் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அவங்க மேலே நீ ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்க, அவங்களுக்கு அவங்கள நீ லவ் பண்ணுற அப்படின்றத டேரெக்டாகவோ இன்டெரக்டாவோ எப்படியாச்சும் நீ அவங்ககிட்ட நீ கன்வே பண்ணணும். அப்படி நம்ம கன்வே பண்ணும்போது நம்மளை பற்றி அவங்க யோசிக்கும்போது, இல்லை நம்ம இல்லாத நேரத்தில் யாராவது நம்மளை பற்றி பேசும்போது அவங்களுக்கு நம்ம தாட்ஸ் வரும். அப்படி வரும்போது இவன் வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க, அவன் நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான், நம்மளை லவ் பண்ணுறான் அப்படின்ற அந்த தாட்டில் தான் யோசிப்பாங்களே தவிர, ஃப்ரெண்டு அப்படின்ற அந்த ஃப்ரெண்ட் ஜோனில் உன்னை வைக்க மாட்டாங்க. தட்ஸ் வாட் வி நீட். இதை எந்த அளவுக்கு சீக்கிரம் நீ கன்வே பண்ணுறேன் அந்தளவுக்கு உனக்கு நல்லது. இல்லை நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன் என்ன தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சின்னா, நீ ஃப்ரெண்டாக மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு இப்படி பயந்து போய் நீ அவகிட்ட சொல்கிறதுக்கு சொல்லி ரிஜெக்ட் ஆகிறதுக்கு, ஸ்டார்டிங்லே சொல்லி அவள் பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டானா, ஸ்டார்டிங்கில் ரிஜெக்ட் ஆகிறது எவ்வளோ பெட்டர். நமக்கு வந்து அந்த ஸ்டார்டிங்லே நம்ம சொல்லும்போது பெருசாக ஃபீலிங்ஸ் இருக்காது, ஈஸியாக மூவ் ஆகி வந்துடலாம். நான் ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு நான் போய் சொல்கிறேன் ரிஜெக்டட் அப்படின்னா அதை தாங்குற சக்தி நமக்கு இருக்காது. ஸோ முதலே சொல்லிட்டோன்னா முதலே என்ன ரிசல்ட்ன்றது அப்படியே தெரிஞ்சிடும், நமக்கு டைம் ஆச்சு சேவ் ஆகும். எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆகிட்டாரு, அதை எப்படி நான் தெரியப்படுத்துறது அப்படின்னு நீ கேட்டினா, முதல்ல சொன்ன மாதிரி ஒன்று டேரெக்டாக சொன்னாலும் சரி, இல்லை இன்டைரக்டாக மீன்ஸ் அவங்கக்கிட்ட நீ பேசும்போது ரொமான்டிக்காக பேசணும். ரொமான்டிக்காக மீன்ஸ் ரொம்ப ரொமான்டிக்காக பேசக்கூடாது, ஏதாச்சும் அவளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நீ ஏதாச்சும் பண்ணணும். இல்லை அவங்க இருக்கும்போது அந்த சிச்சுவேஷனில் சம்திங் அவங்க ஸ்பெஷலாக அவங்கள ஸ்பெஷலாக நீ ட்ரீட் பண்ணுற அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மேபி இம்பேக்ட் ஆகலாம். நம்பர் 2, டோன்ட் பி டூ கைண்ட் அண்ட் டோன்ட் பி அவைலபிள் அட் ஆல் டைம். புரியும் நினைக்கிறேன். அப்படியே தாங்குவானுங்க, தங்கத்தட்டில் வச்சு தாங்குற மாதிரி தாங்குவானுங்க, அப்படியே பாவம் தரையிலே படக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் நான் தான் சொன்னேன், ஃபஸ்ட்டே நம்ம அவங்கள லவ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம டெலிவரி பண்ணியிருந்தோம்னு நான் தான் சொன்னேன். அதுக்காக இந்நேரமும் அவங்கள பற்றி யோசிச்சுட்டு, இந்நேரமும் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு, இந்நேரமும் அவங்கக்கிட்ட கால் பண்ணி பேசிட்டு, அப்படியே அவங்களுக்கு என்ன வேணும் என்ன ஏது அப்படின்றத பிடிச்சி அப்படியே மரமாமை மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, யாரா இவன் உனக்கு காஞ்சு போயிருந்திருப்பான் போல் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் க்ரியேட் ஆயிரும். அவங்களுக்கு நம்மக்கிட்ட இருந்து ஏதோ தேவைப்படுது அப்படின்னாலும், இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னாலும், அவங்களுக்கு நம்ம தாட் வந்துச்சு அப்படின்னா அவங்களே வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க,
அதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன வேணும், ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா, ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போய் ரொம்ப 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 தாங்கி 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 நம்ம கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா காஞ்சு போன மாதிரி தான் தெரியும். லவ் பண்ணுறியா பண்ணு, வேணான்னு சொல்லாது. இதுக்காக எந்நேரமும் அவளை பற்றியே யோசிச்சுட்டு அவள் என்ன பண்ணிகிட்டு இருப்பாள், எந்நேரம் சாப்பிட்ருப்பாளா, தூங்கியிருப்பாளா, ஒர்க் பார்த்துட்டு இருப்பாளா, கிளாஸ் கணிச்சுட்டு இருப்பாளா, இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வேலை யார் பார்க்குறோம். நம்ம வேலையை பார்த்தா தான் நம்ம கொஞ்சம் டெவலப் ஆக முடியும். நம்ம டெவலப் ஆகும்போது எப்படியாச்சும் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஒர்க் அவுட் மீன்ஸ் அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கும் உங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபர்தர் பில்ட் பண்ணி கொண்டு போக முடியும். நம்ம கனவு மட்டுமே கண்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் எதுவுமே நடக்காது. நம்மளும் கனவு கண்டுகிட்டே இருக்க வேண்டியதான். அந்த பொண்ணு டெவலப் ஆகி போயிடும், வேற வேணா தட்டி தூக்கி போயிடுவான். அண்ட் எந்நேரமும் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காது, சாப்பிட்டியா, தூங்கினியா, என்ன பண்ணிட்டு இருக்க, நீ கேட்கலன்னா அவள் சாப்பிடாம இருக்க போகிறாளா இல்லை தூங்காமல் தான் இருக்க போகிறாளா, நீ கேட்டாலும் கேட்கலனாலும் அவள் வேலையை அவள் பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு தான் இருக்க போகிறா. நம்ம தான் வந்து யோசிச்சுட்டு சாப்பிட்டாலும் தூங்கினா. இப்போ நம்ம மெசேஜ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா எந்நேரமும் இவனுக்கு வேறு வேலையே இல்லை போல, எந்நேரமும் நம்மக்கிட்டே மெசேஜ் பண்ணிருக்கான் அப்படின்னு தோணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடித்த மாதிரி இருக்கடா. மாதிரி இல்லை, உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சு. அதுலேயும் சில பேர் இருப்பாங்க, இதுக்காகவே டைம் எடுத்து உட்காந்துருப்பாங்க. அவளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு உட்காந்துருக்குறது, எப்படா மெசேஜ் பண்ண, எப்படா ஆன்லைன் வருவா, எப்போ நமக்கு ரிப்ளை பண்ணுவா அப்படின்னு உட்காந்துருந்து ரிப்ளை வந்த செகண்ட் டக்கு நம்ம ரிப்ளை கொடு. அப்படி ரிப்ளை கொடுத்தா அவங்க வந்து இவங்க ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணாங்களாம். அதாவது அந்த பொண்ணையோ பையனையோ அவங்க வந்து ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறாங்களாம். ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் தான் அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்கன்றது தெரியுமா. இதில் தெரியப்படுத்தி நீ என்ன பண்ண போகிறேன், தெரிஞ்சுக்கிட்டியா? நம்பர் 3, நோ யுவர் ஒர்த் அண்ட் ஷோ யுவர் ஒர்த். நான் எப்படி மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்களை லவ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட அழகை பார்த்தோ சம்திங் அவங்களோட லுக்கை பார்த்து தான் நம்ம இம்ப்ரெஸ் ஆகிருப்போம், அவங்கள பார்த்து அட்ராக்ட் ஆகிருப்போம். நம்மளை மாதிரியே அந்த பொண்ணு பின்னாடியோ பையன் பின்னாடியோ எத்தனையோ பேர் சுற்றிட்டு இருக்கலாம். ஆனால் அவங்க மைண்டில் இத்தனை பேர் சுற்றுறானுங்க, இவனும் அதில் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி தோணக்கூடாது. நம்ம பின்னாடியும் சில பேர் சுற்றுறானுங்க, நமக்கும் ஒருத்தர் இருக்குது, நமக்கும் கெத்து இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லணும். எப்படியாவது அவங்கக்கிட்ட டெலிவர் பண்ணணும். நான் ஒன்றும் சொம்ப கிடையாது, எனக்கும் மவுஸ் இருக்குது, என் பின்னாடி ஒரு நாலு பொண்ணுங்க சுற்றுது அப்படின்றத நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட நான் டெலிவர் பண்ணாதான் அந்த பொண்ணுக்கு தோணும், சரி இவன் வெட்டியெல்லாம் இல்லை, இவன் சும்மாலாம் நம்ம பின்னாடி சுற்றலை, இவனுக்கும் சம்திங் ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்குது, இவன் பின்னாடி நாலு பேர் சுற்றுறாங்க ஆனாலும் இவன் நமக்கு அட்டென்ஷன் கொடுக்குறான் அப்படின்னு ஒரு தாட் வந்தாலும் சரி, இல்லை இவன் பின்னாடி ஆள் இருக்குன்னு அவன் நினச்சா கூட ஓகே தான். அப்படி அதுக்காக நம்ம எந்நேரமும் எப்படின்னா நிறைய பொண்ணுங்க சுற்றிட்டுருக்கு, எந்நேரமும் நான் நிறைய பொண்ணுங்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப எத்து காட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இவன் எல்லாருக்கிட்டையும் வலிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கான் போல், ப்ளே பாய் அப்படின்னு நினச்சிட்டு கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. சில பேர் நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை பொசஸ் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி திவ்யா எனக்கு கால் பண்ணா, திவ்யாட்ட பேசிட்டு இருந்தேன், என்ன லவ் பண்ணுறாளாம் அப்படின்னு அவகிட்டே போய் சொல்கிறது. இன்னொரு நாள் ஃபோன் பண்ணிவிட்டு என் பர்த்டேக்கு ரம்யா வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தா, என்னன்னு தெரியல, ஏதோ லைஃப் பார்ட்னரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி கிஃப்ட் கொடுத்துருக்கா, இப்படியே ஓயாமல் நம்ம பண்ணிருந்தோம் அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி கட் பண்ணிட்டு போயிடும். சரி எனக்கு மவுஸ் இருக்குது, என் பின்னாடி ஒரு ரெண்டு மூணு பேர் சுற்றுறாங்க அப்படின்னா நான் அதை கிட்டே எப்படியாவது சொல்ல ட்ரை பண்ணுவேன். என் பின்னாடி யாரும் சுற்றலை, நானும் இருக்கிறதா தெரியாமல் இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது. பத்து பேர் இருந்தாலும் அந்த கூட்டத்தில் நம்ம தனியாக தெரியணும். தனியாக தெரியணும்னா நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா க்ரூம் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணணும். டிஃப்ரெண்ட்டாக மீன்ஸ் பைத்திய கடத்தனமாக இல்லை, அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் ட்ரை பண்ணணும். அப்போ தான் நிறைய பேருக்கு நம்மளை பிடிக்கும். நம்மளை நிறைய பேருக்கு நம்மளை பிடிக்கிறது முக்கியம் இல்லை, நம்மளுக்கு பிடிக்கிற பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கும். தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன அப்பப்போ பையனை பார்த்து புரிஞ்சதா தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்குறீங்களே? அப்புறமா சொல்கிறேன், நீங்கள் மேலே சொல்லுங்கள். நம்பர் 4, பி எ ரெஸ்பான்சிபிள் பர்சன். ரெஸ்பான்சிபிள்னா எல்லா விஷயத்துலையும் நம்ம லைஃப்பை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுலையாக இருக்கட்டும், மற்றவங்களை நம்ம ட்ரீட் பண்ணுற விதம், மற்றவங்கக்கிட்ட நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், எல்லாத்துலேயுமே நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஜாலியாக இருக்கலாம், ஃபன் பண்ணலாம், காமெடி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், பட் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம கிணத்தனமாக ஏதாவது பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னா ஜோக்கர் அப்படி யாரும் யோசிச்சிடக்கூடாது. நம்ம ஒருத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம நல்ல விதமாக ட்ரீட் பண்ணால் அவங்களும் நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுவாங்க. நான் ஜாலி டைப்பு, நான் ஃபன் பண்ணுறேன், யாரை நான் சிரிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம கிணத்தனமாக பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இவன் எப்போவுமே இப்படி தான், பெருசாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். எந்த பொண்ணாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காமல் தற்கூரித்தனமாக சுற்றிட்டு இருக்கிறவனை லவ் பண்ணுவாளா? இல்லை நீ தான் லவ் பண்ணுவியா? நம்மளும் தற்கூரியாக இருப்போம், அந்த பொண்ணும் தற்கூரியாக இருக்கும். தற்கூரி ஒன்று சேர்ந்து
உருப்படாமல் போகுது சார். நாம் நம்ம லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம், எந்த ஜாபுக்கு போக போகிறோம், இந்த ஜாபுக்கு இந்த ஸ்கில்ஸ்லாம் தேவை, அதை நான் டெவலப் பண்ணிகிட்ருக்கேனா, இல்லை நான் வந்து ஆண்டர்பிரினராக போகிறேன், அதுக்கு எனக்கு இந்த ஸ்கில்ஸ்லாம் தேவை, இதெல்லாம் நான் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் தான் அந்த பொண்ணுக்கு தெரியும் இவன் வந்து பேஷனேட்டடாக இருக்கான், ரெஸ்பான்சிபிளாக இருக்கான், இவனை வந்து நம்ம லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணும்போது இவன் நம்மளை வச்சு நல்லா பார்த்துக்குவான், இவனுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது, இவன் கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ் ஆவான் அப்படின்னு அந்த பொண்ணு யோசிக்கும். கண்டிப்பாக பொண்ணுங்க இது எல்லாத்தையும் தான் நோட் பண்ணுவாங்க. வி ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு லீட் அவர் ஃபேமிலி. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்து நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், இந்த விஷயத்தில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, 90% ஆஃப் த கேர்ள்ஸ் உங்களோட ஒர்க்கை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக வச்சுருப்பீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ டோன்ட் பி வரி. பட் பசங்க அப்படி கிடையாது, உருப்படாமல் போகிறதுக்கு ஊருப்பட்ட வழி வச்சுருக்கோம். நமக்கு சில பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், நம்மளோட மைண்ட்ல சில தாட்ஸ் இருக்கும், அதை நம்ம லவ்வர் கிட்ட நம்ம கிரஷ் கிட்ட நம்ம சொல்றதுக்கு தயக்கப்படவே கூடாது. கான்ஃபிடென்ட்டாக டெலிவர் பண்ணணும். இல்லை இதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த பொண்ணு என்ன தப்பாக நினச்சிருவான், இல்லை அந்த பையன் என்ன தப்பாக நினச்சிருவான், அப்புறம் என் லவ் என்ன ஆகுறது, என் லைஃப் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இவனோட நடவடிக்கை வெளியில் விட்டு போகிறாங்க, நல்லா திரிக்கிறாங்க. நம்மளோட மைண்டில் இருக்கிற விஷயத்த கூட நம்ம அவங்கக்கிட்ட தைரியமாக சொல்ல முடியல அப்படின்னா என்ன, வேறு என்ன பண்ணுவேன். உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்போது சம்திங் அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது உங்களுக்கு செட் ஆகலை, இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தாட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம தைரியமாக சொல்லணும். தைரியமாக சொன்னால் தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு அவங்க சொல்கிற எல்லா விஷயத்துக்குமே தலையாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களை நீங்களே டாமினேட் பண்ணிக்கிற மாதிரி. அவங்களுக்கு இவன் என்ன எது சொன்னாலும் சரி சரின்னு இருக்கான், இவனுக்கு மூளை இல்லை போல், சுயபுத்தியே இல்லை போல், இவன் எதையுமே யோசிக்கவே மாட்டான், யார் எது சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுகிட்டே இருக்கான், இவனெல்லாம் வச்சு ஒன்று வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த ப்ரோ டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிற இந்த 5 விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன், நீங்கள் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணியும் அவங்க என்ன பொருட்டாக கூட மதிக்கலை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா படித்து முன்னேறி வேலையை பாருங்க. பிகாஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் தென் எவ்ரி திங். இந்த எல்லா விஷயமும் ட்ரை பண்ணி உங்கள் லவ்வரை நீங்கள் தங்கத்தொட்டில் வச்சு தாங்கினீங்க, அப்படி தாங்கியும் அவங்க உங்களை மதிக்கவே இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு மூவ் ஆன் மேன். செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுத்துட்டு எந்த பொண்ணு பின்னாடியும் பையன் பின்னாடியும் சுற்றணும்னு அவசியமாயிரே கிடையாது. ஏன்னா ரிலேஷன்ஷிப்ன்றது போத் சைட் எஃபர்ட் இருக்கணும். இங்கே 50% இங்கே 50% இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்கும். இல்லை எப்போவுமே நீங்களே தான் எல்லா எஃபர்ட்ஸும் கொடுத்துட்ருக்கீங்க, நீங்கள் தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் கால் பண்ணுறீங்க, அந்த சைட்ருந்து எந்த ரிட்டர்னுமே வர்றதில்லை, நீங்கள் மட்டுமே தான் எப்போவுமே எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டி இல்லை அப்படின்றது உங்களுக்கே தெரியுது. அப்படி இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு அவசியமே கிடையாது. நீங்கள் எல்லா எஃபர்ட்ஸும் போட்டு அந்த சைட்லேருந்து ஒரு ரிட்டர்னுமே வரல அப்படின்னா ஒன்று அவங்க உங்களை பற்றி பெருசாக எதுவுமே யோசிக்கவே இல்லைன்னு அர்த்தம், இல்லைனா எல்லாம் தெரிஞ்சும் வேணான்னு உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க உன்னை பற்றி யோசிக்கணும், உன்னை லவ் பண்ணணும் அப்படின்னு நீ டிசைட் பண்ணக்கூடாது. அது அவங்க லைஃப், அவங்க இஷ்டம், அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது நம்ம இவனை லவ் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு. இப்போது நீ அந்த பொண்ணையோ பையனை லவ் பண்ணும்போது அவங்ககிட்ட கேட்டு லவ் பண்ணியா, இந்த மாதிரி நான் அவங்கள லவ் பண்ணலான் இருக்கேங்க, எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு லவ் பண்ண, இல்லை உனக்கு பிடிச்சது நீ லவ் பண்ண, அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அவங்கள லவ் பண்ண போகிறாங்க. அதை விட்டுட்டு நான் அவங்களுக்கு இவ்வளோ எஃபர்ட்ஸ் கொடுத்தேன், அவங்கள இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன், இவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டேன், ஆனால் அவங்க வந்துட்டு என்னை ஒரு மனுஷனாகவே மதிக்கலை, அவங்க என்ன லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கவும் கூடாது, அவங்கள ப்ளேம் பண்ணவும் கூடாது. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. கடைசியில் என்னையும் சீரியஸா பேச வச்சிங்களேடா. இப்போ எப்படி அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணணுமா வேணாமா அப்படின்ற டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவளுக்கு ரைட்ஸ் இருக்கோ, அதே மாதிரி நமக்கு அவங்கள மட்டும்தான் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. நமக்கு இங்கே ஊர்பட்ட பொண்ணு இருக்கு, நம்ம யாரை வேணால் லவ் பண்ணலாம், அதுக்கான ரைட்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நிறையா பொண்ணுங்களை லவ் பண்ணுறது தப்பில்லை, ஆனால் ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போதே இங்கே ஒரு 4 பொண்ணுங்களுக்கு ரூட் விடுறது, ஒரு பையனை லவ் பண்ணும்போதே இங்கிட்ட ஒரு 4 பசங்களுக்கு பாய் பிஸ்டியாக நான் வச்சுக்கிறேன், மாமா குட்டியாக வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறது தான் தப்பே தவிர, ஒரு லவ் முடிஞ்சக்கப்புறம் அந்த லெவலேருந்து நம்ம மூவ் ஆன் ஆகி இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறது தப்பே கிடையாது. அப்புறம் நண்பா, இந்த வீடியோ உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேறு யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு நீ நினைக்கிறியா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணு, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண சொல்லு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம். அன்டில் தட், பை ஃப்ரம் HFT. இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி செருப்படி வாங்கிறானீங்கடா.